இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது தமிழ்ல மரபுரிமை அப்படின்னு சொல்லுவோம். மரபுரிமை அப்படின்னா மரபு வழியா வந்துகிட்டே இருக்காது. ஒருத்தரே எவ்வளவு ஹீட்டா இருக்காரு, ஒருத்தரே எவ்வளவு கருப்பா இருக்காரு, அவருக்கே முடி சூட்ட முடியாது, இந்த மாதிரி விஷயம்னா அவங்கவுங்க அப்பா அம்மாட்ட இருந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கு. கரெக்டா யூரோப்பியன்ஸ்லாம் ஒரு கலர்ல இருக்காங்க, இந்தியன்ஸ்லாம் ஒரு கலர்ல இருக்காங்க, இந்த மாதிரி இதை தான் நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ் பொதுவாக நார்மல் லைஃப்ல சொல்றோம். நார்மல் லைஃப்ல ஒவ்வொருத்தரையும் ஒரு கிளாஸா பார்க்கலாம், ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கையும் ஒவ்வொரு கிளாஸா பார்க்கலாம். கரெக்டா ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கையும் ஒரு கிளாஸா பார்க்குறோம் அப்படின்னா இப்போ இன்ஹெரிட்டன்ஸ்லேயும் ஏன் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டுக்கு போகிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸ் பற்றியா தனித்தனியாக டெஃபினேஷன் கொடுக்கறது பதில் ஒரு கிளாஸில் டிஃபைன் பண்ணிவிட்டு அவர் மாதிரியே இருக்குங்க. அவரை பார்த்தா அவங்க அப்பா மாதிரியே இருப்பாரு, இவர் சிரிக்கிறத பார்த்தா அவங்க அம்மா சிரிக்கிற மாதிரியே இருக்கும், இந்த குழந்தை சிரிக்கிறத பார்த்தா அவங்க அம்மா சிரிக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னா அதில் ரெண்டு டெஃபினேஷன் முடிஞ்சது. இவங்க சரி இந்த குழந்தை சிரிக்கிறது எப்படி, அவங்க அம்மா சிரிக்கிறது எப்படி, இந்த ரெண்டுமே முடிஞ்சது. கரெக்டாக அப்போ ஒரு இடத்துல டெஃபினேஷனை கொடுத்துட்டு இவங்க அவங்கள மாதிரி இப்போ சிவாஜி கணேசன் ஒருத்தர் இருக்காரு, பிரபுன்னு ஒருத்தர் இருக்காரு. சிவாஜி கணேசனுக்கு தனியாக சிவாஜி கணேசன் இஸ் அன் ஆக்டர் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் சொல்லணும். அப்போ ஆக்டிங்னா என்ன அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் சொல்லணும். அடுத்து பிரபுன்னு ஒருத்தர் எடுத்துக்கணும், பிரபு இஸ் அன் ஆக்டர். அப்போ அப்புறம் ஆக்டிங்னா என்ன அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் சொல்லணும். இதுக்கு பதிலாக பிரபு சிவாஜி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரபு நடிகர் அப்போ சிவாஜி நடிகர் அப்படிங்கிறத பொறுத்து, சிவாஜி நடிகர் அதனால பிரபு நடிகர் அப்படிங்கிறத பொறுத்து எதனை ரியல்ல பண்ணுறோம், தனித்தனியாக டிஃபைன் பண்ணுறது இல்லை. தனித்தனியாக இப்போ சிவாஜி, இப்போ சிவாஜிங்கிறது நான் ஒரு கிளாஸாக எடுத்துக்கலாம். கரெக்டாக சிவாஜிங்கிறது ஒரு கிளாஸாக எடுத்துக்கிட்டு அந்த கிளாஸுக்கு நிறைய மெத்தட்ஸ் நான் வந்து வச்சுக்கலாம். சிவாஜிகிட்ட வந்து இப்போ பப்ளிக் வாய்ட் ஆக்டிங் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இது அவரோட ஒரு 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 மெத்தடுங்க. அது மாதிரி பப்ளிக் வாய் டான்ஸிங் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாம். வேற என்ன எடுத்துக்கலாம், சிவாஜிக்கு ஏதாவது பாட்டு ஏதாவது படிப்பாரா, சிங்கிங் எடுத்துப்போம், பப்ளிக் வாய் சிங்கிங் அப்படின்னு ஒரு மெத்தட் எடுத்துக்கலாம். கரெக்டாக இப்போது நான் வந்து பிரபுவை பற்றி சொல்லும்போது பிரபு அப்படிங்கிற ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கிளாஸுக்கு அந்த கிளாஸை பிரபுங்கிற கிளாஸை சொல்லும்போது அந்த கிளாஸுக்கு திரும்பவும் இந்த மூணையும் டிஃபைன் பண்ண வேண்டிய தேவையில்லை. பிரபு சிவாஜி மாதிரியே ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லிட்டாலே அவர்கிட்டையும் ஆக்டிங் இருக்கும், அவர்கிட்டையும் டான்ஸிங் இருக்கும், அவர்கிட்டையும் சிங்கிங் இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். அதுபோக அவர்கிட்ட வேற சில குணாதிசயங்கள் இருக்கும், சிவாஜிகிட்டையும் வேறு சில குணாதிசயங்கள் இருக்கலாம், பிரபுக்கும் வேறு சில குணாதிசயங்கள் இருக்கலாம். கரெக்டாக சிவாஜி எதெல்லாம் பப்ளிக்காகவும் ப்ரொடெக்டடாகவும் ஆக்டிவிட்டியாக வச்சுருக்காரோ அதெல்லாம் பிரபுக்கிட்ட இருக்கும். சிவாஜியோட ப்ரைவேட் ஆக்டிவிட்டி இப்போ டைரி எழுதுறதுங்கிறது சிவாஜியோட ப்ரைவேட் ஆக்டிவிட்டியாக இருந்திருக்கலாம். கரெக்டாக இல்லை டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே தோட்டத்தை சுற்றி பார்க்குறது அப்படிங்கிறது அவரோட ப்ரைவேட் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம். அது பிரபுவுக்கு வரணுங்கிற கட்டாயம் கிடையாது. நம்ம அம்மா அப்பாட்ட இருந்து அவ்வளோ கேரக்டரும் நமக்கு வரல, ஆனால் ஒன்றுமே வரலன்னு சொல்ல முடியும். கரெக்டாக அதே சமயம் நம்மகிட்ட இருக்கிற எல்லா கேரக்டர் நம்மகிட்ட இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நம்ம அம்மா அப்பா கிட்ட இருந்து தான் வந்தது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். சரியா சில விஷயங்கள் நம்மகிட்ட புதுசாக இருக்கும். இப்போ சிவாஜியை பார்த்து பிரபு நடிகர், ஆனால் சிவாஜியோட அப்பா நடிகரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். அப்போ சிவாஜியோட அப்பா நடிகராக இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் நடிப்புங்கிறது சிவாஜிக்கு வந்திருக்கலாம், அதில் இருந்து அவர் பையனுக்கு வந்திருக்கலாம். அதே சமயம் அவரோட எல்லா பசங்களும் நடிகர்கள் தெரியும். சரியா இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ இன்ஹெரிட்டன்ஸ் அப்போ நான் எப்படி பிரபு, இப்போ ரியல் லைஃப்ல நம்ம சொல்றது புரியுது, சிவாஜி பிரபுங்கிறது அப்பா பையன் அப்படிங்கிறது புரியுது. ப்ரோக்ராம்ல நான் அதை எப்படி வெளியில காட்டுறது, இவங்க ரெண்டு பேரும் அப்பா பையன் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத நான் எப்படி காட்டுறது, இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற கொஸ்டின். கரெக்டாக அதுக்கு யூஸ் ஆகிற கீவேர்டு தான் எக்ஸ்டென்ஸ். எக்ஸ்டென்ஸ் சிவாஜி அப்படின்னு போட்டுட்டோம்னா சரியா பிரபு ஆக்டிங்கிற மெத்தடை ஆக்டிங்கிற ஆக்டிவிட்டியை பண்ணலாம், டான்ஸிங்கிற ஆக்டிவிட்டியை பண்ணலாம், சிங்கிங்கிற ஆக்டிவிட்டியை பண்ணலாம், இவர் கிளாஸில் டிசைன் பண்ணணுங்கிற தேவை கிடையாது. நம்ம ரெண்டு கிளாஸ் கிரியேட் பண்ணுமா, ரெண்டு கிளாஸ் கிரியேட் பண்ணி பிரபு சிவாஜி எப்படி எப்படி இன்ஹெரிட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போமா.
சிவாஜி அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். சரியா, சிவாஜிங்கிற கிளாஸ்க்கு நான் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்மேன்னு கொடுக்கல. கொடுக்கலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கொடுக்காம வச்சுக்கலாம். இந்த கிளாஸை ரன் பண்ண முடியாது, ஏன்னா மெயின் ஆக்டிவிட்டியே இல்லை. இந்த கிளாஸை ரன் பண்ண முடியாது. ஆனால் இந்த கிளாஸோட ஆப்ஜெக்டை வேற ஒரு கிளாஸுக்கு கொண்டு போய் அங்கேருந்து ரன் பண்ணலாம். ஆனால் மெயின் ஆக்டிவிட்டி பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்மேனை செலக்ட் பண்ணாமல், இதை செலக்டே பண்ணாமல் ஃபினிஷ் கொடுக்குறேன். இப்போ சிவாஜின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் ஆயிருக்கு. அதே மாதிரி பிரபு அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். இதுக்கு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் கொடுத்துக்கிறேன். சிவாஜிங்கிறதுல இந்த மூணு மெத்தடையும் நான் டிஃபைன் பண்ணவா? இங்கே நம்ம எழுதின மூணு மெத்தடையும் சிவாஜிங்கிறதுல கொண்டு போய் வச்சுருவோமா? பப்ளிக் வாய்டு சிங்கிங், பப்ளிக் வாய்டு டான்ஸிங், பப்ளிக் வாய்டு ஆக்டிங், இந்த மூணையும் நான் இங்கே கொண்டு போய் இந்த கிளாஸ்க்குள்ளே தானே ஒரு மெத்தடை டிஃபைன் பண்ணணும். அதான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு சிஸ்டம் கொடுத்து, கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்து, ஆக்டிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதையே காப்பி பண்ணி இங்கே கொடுத்து, இங்கே கொடுத்து, டான்ஸிங், சிங்கிங் சும்மா நான் கொடுத்து வச்சுருக்கேன். இது புரியுதா? இப்போ சிவாஜிங்கிற கிளாஸை கிரியேட் பண்ணிட்டோம். அப்போ பிரபுங்கிறவர்கிட்ட நான் திரும்பவும் இந்த மூணையும் டிஃபைன் பண்ணணும். திரும்பவும் மூணையும் டிஃபைன் பண்ணணுங்கிறது தேவையில்லாது. ரிடண்டன்ட், இதே இதை அப்படியே காப்பி பண்ணி போடுறதுங்கிறது தேவையில்லாது. அப்போ நான் அதுக்கு பதிலாக தான் இந்த கீவேர்டை யூஸ் பண்ணிக்கிறேன். பிரபு எக்ஸ்டென்ஸ் சிவாஜி அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ சிவாஜி கிளாஸில் போய் சிவாஜிக்கு ஒரு ப்ரைவேட் ஆக்டிவிட்டி ஒன்று வைக்கிறேன். ப்ரைவேட் வாய்ட் கார்டனிங் அப்படின்னு ஒரு ப்ரைவேட் ஆக்டிவிட்டி வைக்கிறேன். வச்சு அதில் கார்டனிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஒரு ஆக்டிவிட்டி ப்ரைவேட் ஆக்டிவிட்டி, மூணு ஆக்டிவிட்டி பப்ளிக் ஆக்டிவிட்டி. இல்லை அதில் ஒன்று ஒன்று இப்போ இதை வந்து டிஃபால்ட் ஆக்டிவிட்டி வைக்கணும்னு வச்சுக்கலாம். இப்போ பிரபு கிளாஸுக்கு போகிறேன். சரியா, பிரபுவுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். பிரபு, பிரபு பாடி அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். அவரோட பாடியை நான் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாமா? பிரபுவோட பாடியை பிரபுவோட அவர் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாமா? ஈக்குவல்ஸ் டு நியூ பிரபு அப்படின்னு அந்த ஆப்ஜெக்டை வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பாடியை வச்சு ஆக்டிங், டான்ஸிங், சிங்கிங் மூணு காட்டுதான். ஆக்டிங், டான்ஸிங், சிங்கிங் மூணு காட்டுதான். இதை மூணும் வாய்ட ரிட்டர்ன் பண்ணுது சிவாஜிங்கிற கிளாஸ்ல. எப்படிங்கிறது தெரியுதா? ஆக்டிவிட்டி அப்பா கூடாது, கார்டனிங். கார்டனிங்கிறத ப்ரைவேட்டாக கொடுத்தோம், அது இங்கே இல்லை. ஏன்னா சிவாஜியோட ப்ரைவேட் ஆக்டிவிட்டி, கரெக்டா? அப்போ ஆக்டிங், டான்ஸிங், சிங்கிங் இந்த மூணையும் பிரபு தன்னோட உடம்பு வச்சு பண்ண முடியும். அப்பாவோட அப்பாட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த அவரோட பாடியை வச்சு அவர் பண்ணுறாரு, கரெக்டா? அதுக்கு தான், அதுக்கு உண்டான கீவேர்டு தான் எக்ஸ்டென்ஸ். இன்ஹெரிட்டன்ஸில் ஈஸியாக ரிலேஷன்ஷிப், ஹேஸ் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இப்போ இது புரியுதா? ஏன் இன்ஹெரிட்டன்ஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு போகிறாங்க? அப்போ ஒரு இடத்துல டிஃபைன் பண்ணிவிட்டு எக்ஸ்டென்ஸ் கொடுத்தா போகும். அப்போ இதுக்கப்புறம் விக்ரம் பிரபு நடிக்கிறாரு அப்படின்னா விக்ரம் பிரபு எக்ஸ்டென்ஸ் பிரபுன்னு கொடுத்தா போதும். பிரபுட்ட இருந்து விக்ரம் பிரபுக்கு அந்த கேரக்டர் வந்தது. பிரபுட்ட ஏற்கனவே அவங்க அப்பாட்ட இருந்து கேரக்டர் வந்தது. விக்ரம் பிரபுக்கு இது எல்லாமே, பிரபுட்ட இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டியும் விக்ரம் பிரபு பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது, கரெக்ட்? அவர் சில விஷயம் எக்ஸ்ட்ராவாக பண்ணலாம். அவர் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு படம் டைரக்ட் பண்ணலாம். சரி, அப்போ நான் இப்படி ரன் பண்ணும்போது இதை ரன் பண்ணியாச்சு. ஆக்டிங்கிறது காலம் இருக்கா? இந்த அவுட் புட் எப்படி வருதுங்கிறது புரியுதா? இந்த எக்ஸ்டென்ஸ் கொடுக்கறதோட யூசேஜ் புரியுதா? இதுக்கு பேரு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஒரு பேரண்ட் கிளாஸ், ஒரு சப் கிளாஸ். இதுக்கு பேரு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். நான் இந்த இடத்துல
ரைட் கிளிக் பண்ணி இன்னொரு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். அந்த கிளாஸுக்கு விக்ரம் பிரபு அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். அவர் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாயிடுமேனு வச்சுக்கிறேன். இப்போ விக்ரம் பிரபு, அதுக்கு இடையில இங்கே பிரபு கிளாஸில் பிரபு பாடி டாட் டைரக்டிங், நான் பிரபு ஒரு படம் டைரக்ட் பண்ணார்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இப்போ இதை டிஃபைன் பண்ண சொல்லி கேட்குமா? இப்படி ஒரு டெஃபினிஷன் இல்லை, நீங்கள் டிஃபைன் பண்ணுங்க, கிரியேட் மெத்தட் கொடுக்குறேன். ஒரு மெத்தட் கிரியேட் ஆகிருச்சிங்க, இதை பப்ளிக்காக வச்சுக்கிறேன். கொடுத்து டைரக்ஷன் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கிறேன். இப்போ விக்ரம் பிரபுன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். விக்ரம் பிரபு எக்ஸ்டென்ஸ் பிரபு, சரியா? பிரபு எக்ஸ்டென்ஸ் சிவாஜி, விக்ரம் பிரபு எக்ஸ்டென்ஸ் பிரபு. இப்போ விக்ரம் பிரபுவுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். விக்ரம் பிரபு விபி அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன். ஈக்வல்ஸ் டு நியூ விக்ரம், கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தேன், விக்ரம் பிரபுன்னு வந்துருச்சு. இப்போ விபி டாட்னு வச்சா என்னத்த மெத்தட் எல்லாம் காட்டணும்? விபி டாட்னு வச்சா ஆக்டிங், டான்சிங், டைரக்டிங்கும் வரும். ஏன்னா அப்பா தாத்தா கிட்ட இருந்து ரெண்டு மூணு கேரக்டர் எடுத்துக்கிட்டாரு, வேற அப்பாட்ட இருந்து தான் எடுக்கிறாரு. ஆனா அப்பாவுக்கு ஏற்கனவே தாத்தாட்ட இருந்து கொஞ்சம் கேரக்டர்ஸ் வந்து சரி, இது அப்பாவோட ஆக்டிவிட்டி தான், ஆனா அப்பா தாத்தாட்ட இருந்து எடுத்திருக்காரு. அப்போ ஒரு இடத்துல டிஃபைன் பண்ணிட்டு நிறைய இடத்துல அதை யூஸ் பண்ணி எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் வந்து பப்ளிக் 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 வாய் டைரக்டிவ் ப்ரொடெக்டட் ப்ரொடெக்டட் கொடுத்துக்கலாம். ப்ரொடெக்டட்னு இங்கே கொடுத்தாலும் விக்ரம் பிரபுவால் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். டைரக்டிங் அப்படிங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ப்ரொடெக்டட்ங்கிறது ரிலேட்டிவ் கிளாஸஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் பேக்கேஜில் இருக்கிற மற்ற கிளாஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொடெக்டட்னு கொடுத்தோம் அந்த இன்ஹெரிட்டன்ஸ்க்கும் ப்ரொடெக்டடுக்கும் சம்மந்தம் இல்லை. அதாவது ப்ரொடெக்டட்னு கொடுத்தா நீங்கள் இன்ஹெரிட் பண்ணலைனாலும் இன்ஹெரிட் பண்ணுறதுக்கும் நார்மலாக கொடுக்குறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த பேங்க் கிளாஸை பார்த்தோம். இந்த பேங்க் கிளாஸில் அடுத்து கஸ்டமர் கிளாஸை பார்த்தோம். நான் பேங்க் கிளாஸ் ஆக்டிவிட்டி வேணும்னா பேங்க் கிளாஸ் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி தான் பண்ண முடியும். பேங்க் கிளாஸில் நான் சில மெத்தடை கால் பண்ணணும்னு நினச்சா பேங்க் கிளாஸோட ஆப்ஜெக்டை இங்கே கொண்டு வந்து தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். இன்ஹெரிட்டன்ஸில் அப்படி பண்ணலை. இப்போ பிரபுவுக்கு சிவாஜியோட சில ஆக்டிவிட்டீஸ் வேணும் அப்படின்னா சிவாஜியோட பாடி, சிவாஜி பாடிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை இங்கே கொண்டு வரலாம். பிரபுவோட பாடியை வச்சு அந்த ஆக்டிவிட்டி எல்லாம் நான் பண்ணலாம். அதுக்கு தான் இன்ஹெரிட்டன்ஸ் போகிறோம். ப்ரொடெக்டடுங்கிறது ரிலேட்டிவ் கிளாஸஸ்க்கு நீங்கள் சில ஆக்டிவிட்டீஸை ஷேர் பண்ணணும்னு நினச்சா ப்ரொடெக்டட் கொடுத்துருந்தா. ஆப்வியஸாக எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஒரு கிளாஸ் ரிலேட்டிவ் கிளாஸுங்கிறதுனால ப்ரொடெக்டட் ஆக்டிவிட்டீஸை அதுவும் எக்ஸ்டெண்ட் பண்ணி. இது புரியுதா? இப்போ விபின்னு கொடுத்த உடனே எப்படி இப்படி வருது அப்படிங்கிறது புரியுது. இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ இதுக்கு பேர் வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பேர் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். சிவாஜிட்டருந்து பிரபுவுக்கு வந்தது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், பிரபுட்டருந்து விக்ரம் பிரபு. அப்போது மூணு தலைமுறை ஆயிடுச்சு கரெக்டாக. ஒருத்தர்ட்டேருந்து இன்னொருத்தருக்கு, இன்னொருத்தருந்து இன்னொருத்தருக்கு, லெவல் பை லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்படி மல்டி லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ விக்ரம் பிரபுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அதுவும் ஆக்டர் ஆகலாம். அதுக்கு ஒரு அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அதுவும் ஆக்டர் ஆகலாம். இப்படி போயிட்டே இருக்கலாம். இதுக்கு பேர் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்.